நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, சூப்பர் செம்மையா இருக்குது படம். நாங்க எதிர்பார்க்கறதோட நல்லாவே இருக்குது. ரஜினி ஆக்டிங் வேற லெவல் தான். படத்துக்கு எவ்வளவு ரேட்டிங் கொடுக்கலாம்? ரேட்டிங்லாம் நல்ல தலைவர் படம் ப்ரோ, சும்மாவே போய் விசிலன்ஸ் வந்துடும். பேசிக்காக எல்லாமே பக்காவும் இருக்குது சார். தயாரிப்பு ஒளிப்பதி கிழியும் எல்லாமே பக்கம். அருமையான படம் சார். சூப்பர் தலைவா, அருமையாக நடிச்சிருக்காரு தலைவர், நல்லா பண்ணியிருக்காரு. இன்றைய சமுதாயத்திற்கு எடுத்துக்காட்டான படம், இரண்டு சமுதாயத்தையும் ஒன்று சேர்க்கிற படமாக இருக்குது. சூப்பர் சார், மத நலீனத்தோட ஒற்றுமையாக இருக்காங்க சார். இந்து முஸ்லீமுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு சார். ரஜினி அது நல்லா நடிச்சிருக்காரு, படம் நல்லாயிருக்கு. ஃபேமிலியாக வந்து நல்லா பார்க்கலாம். படம் ரொம்ப ஃபீலிங்காக நல்லா சென்டிமெண்ட்டாக போகுது படம். படம் சூப்பராக இருக்கு. ரஜினிகாந்த் தலைவர் சூப்பராக பண்ணியிருக்காரு. ரொம்ப லென்த்தாக இருக்குது படம். அது மட்டும் கொஞ்சம் ஷார்ட்டாக இருந்துச்சுன்னா ஓகே, ஸ்க்ரீன் ப்ளே மட்டும் கொஞ்சம் அவங்க கரெக்டாக பண்ணியிருந்தாரு. இது ரொம்ப லேக்காக இருக்க மாதிரி இருக்குது. அவ்வளோதான், வேற ஒன்றும் பெருசாக. விஷ்ணு விஷால் அவங்களுடைய ஆக்டிங் நல்லா தான் இருக்குது. அவங்க நல்லா எல்லாமே நல்லா தான் நடிச்சிருக்காங்க. ஆனால் படம் முக்கியமாக ஜாதி மதம் பற்றி, இந்து முஸ்லீம் ஒன்றாக இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா இதுக்கும் இறங்கி செஞ்சுருக்காங்க. அந்த ஜாதி மதம், இந்து கோயிலும் முஸ்லீம் அந்த தேரெல்லாம் பயங்கரமாக இருக்குது படம். கொடுக்குற காசு படம் ஒருத்தர் தான்.